அதிமுக மேயர் வேட்பாளர் திடீர் மரணம் சோகத்தில் தற்போது பார்க்கலாம் திருச்சி மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரை அதிமுகவின் முதல் பெண் மேயராக எம் எஸ் ஆர் ஜெயா பதவி வகித்தவர் திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் எம் எஸ் ராஜேந்திரனின் மனைவியான இவர் திருச்சி பீமாநகர் ராஜா காலனியில் குடும்பத்துடன் வசித்து வந்தவர் இந்நிலையில் ஜெயாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் உடனே அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொண்டு சென்றனர் அங்கு மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து அவரது உடலுக்கு அதிமுக திருச்சி மாவட்ட செயலாளர்கள் பாக்குமார் மு பரஞ்சோதி வெல்லமண்டி நடராஜன் உட்பட அதிமுகவினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இவரது திடீர் மரணம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வருகிற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடிவு செய்திருந்த நிலையில் ஜெயா உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பேரூரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரை அதிமுகவின் முதல் பெண் மேயராக எம் எஸ் ஆர் ஜெயா பதவி வகித்தவர் திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் எம் எஸ் ராஜேந்திரனின் மனைவியான இவர் திருச்சி பீமா நகர் நியூ ராஜா காலனியில் குடும்பத்துடன் வசித்து வந்தவர் இந்நிலையில் ஜெயாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் உடனே அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொண்டு சென்றனர் அங்கு மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து அவரது உடலுக்கு அதிமுக திருச்சி மாவட்ட செயலாளர்கள் ப குமார் மு பரஞ்சோதி வெல்லமண்டி நடராஜன் உட்பட அதிமுகவினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இவரது திடீர் மரணம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வருகிற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடிவு செய்திருந்த நிலையில் ஜெயா உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பேரூரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரை அதிமுகவின் முதல் பெண் மேயராக எம்எஸ்ஆர் எஸ் ஜெயா பதவி வகித்தவர் திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் எம் எஸ் ராஜேந்திரனின் மனைவியான இவர் திருச்சி பீமா நகர் நியூ ராஜா காலனியில் குடும்பத்துடன் வசித்து வந்தவர் இந்நிலையில் ஜெயாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் உடனே அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொண்டு சென்றனர் அங்கு மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து அவரது உடலுக்கு அதிமுக திருச்சி மாவட்ட செயலாளர்கள் ப குமார் மு பரஞ்சோதி வெல்லமண்டி நடராஜன் உட்பட அதிமுகவினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இவரது திடீர் மரணம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வருகிற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடிவு செய்திருந்த நிலையில் ஜெயா உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பேரூரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது